கண்மணி. என் நண்பனோடு நான் ஆடுவேன் பாடுவேன் ஆடுவேன் துள்ளி ஓடுவேன். நானே பப்பு கண்மணி உடன் நான் தினமுமே ஆடுவேன் பாடுவேன் துள்ளி ஓடுவேன். நம்முடைய நட்பதான் என்றும் அழியாதே, நம்முடைய ஆட்டமே என்றும் முடியாதே. அதனால அது பறக்குது. அதே மாதிரி தான் மத்த பறவைகள் அப்புறம் பூச்சிகளும் பறக்குது. உனக்கு ரக்கை இல்ல, அதனால நீ ஒன்னும் சோர்ந்து போயிட மாட்ட. இப்போ நீ ஓடு, இந்த பந்தப்படி. ஓ ஹே, பந்தயத்துக்கு வரியா? யார் ஜெயிக்கறாங்கன்னு பார்க்கலாம். பந்தயத்துக்கா? சரி, நான் தயார். பாத்தியா, பலமுள்ள கால்கள் இருக்கிற சில விலங்குகள் ரொம்ப வேகமா ஓடுது. அதே மாதிரி பறவைகளும் பூச்சிகளும் பறக்குது. நானும் அந்த பக்கமா தான் போறேன். இல்ல இல்ல, வேணாம், பரவால. வாங்க வாங்க, சவாரி ரொம்ப குஷியா இருக்கும். வாங்க ஏறிக்கோங்க. வா பப்பு, ரொம்ப நல்லா இருக்கும். மன்னிச்சுக்கோ.
சரி பப்பு, நான் மிட்டு மேல சவாரி செஞ்சிட்டு போறேன், நீ எங்க பின்னாடியே வா. பயன்படுத்தி ஓடுது. அங்க பாரு, வானத்துல வண்ண வண்ண பறவைகள், பூக்களை போல பட்டாம்பூச்சிகள், அதெல்லாம் தங்களோட ரக்கைகளை பயன்படுத்தி பறக்கறத பாரு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, நாமளும் வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஓ கண்மணி, கண்மணி வா வா. எப்படி இருக்க கண்ணா? வா கண்மணி வா. அந்த கோழியை துரத்துக்கிட்டே போலாம், அது பறக்கறத பார்க்கலாம். பப்பு, பாவம், அத தொந்தரவு செய்யாத, கோழி குஞ்சுங்க பயப்படுது. ஆனா அது ஏன் பறந்து போகல? ஓ அதுவா, சில பறவைகள் பறக்கறதில்ல, ஓடும். அப்படியே பறந்தாலும் கொஞ்சம் உயரம்தான் பறக்கும். உயரத்துல பறக்கிற சில பறவைகளோட பேரை சொல்லு பார்க்கலாம். மயில். வெரி குட். மயில், கோழி, சேவல். ஜாக்கிரதை, அதோ பாரு. அங்க பாரு, கோழி அதன் குஞ்சுகளை எப்படி காப்பாத்துதுன்னு. ரக்கைய விரிச்சு குஞ்சுகளை அணைச்சுக்கிட்டு மறுபடியும் ரக்கைய மூடிக்குது. இப்போ நானும் இந்த கோழி குஞ்சுகளை பத்திரமா பாத்துக்குவேன். ஓ நன்றி. பப்பு, பறக்கவே முடியாத சில பறவைகளோட பேரை சொல்லு. பறக்கவே முடியாத பறவைகளா? தெரியலையே. நான் சொல்றேன் கேளு. ஆஸ்ட்ரிச், அதாவது நெருப்பு கோழி. ஈமு, பெங்குவின். ஆஸ்ட்ரிச்சும் ஈமுவும் ஓடுற பறவைங்க, பெங்குவின் நீச்சல் அடிக்கும். ஆனா இது எதுவுமே பறக்காது. வட்டமடித்தே வானில் உயர பறக்கும் கழுகு நானே, உயரத்தில் இருந்து பார்த்திடுவேனே சின்ன பூச்சியையும் தானே. குவாக் 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 குவாக். நானும் சொல்வத கேளுங்க, குளத்தில் குதித்தே நீந்திடுவேன் நானே, வாத்து தானே. நீரில் இருக்கும் மீன்களை தின்றேன் நானும் கொத்தி கொத்தி, கொக்கரை என்று கூவிடுவேன் நானே, வெள்ளை கொக்கு. உலகில் உள்ள பறவைகளில் உயரமான ஒரு பறவை, கால்கள் வலிமை கொண்டது தானே, நான் தான் நெருப்பு கோழி. பறவைகளுடைய பேர் என்ன கண்மணி? அது வாத்துகள். பாரு, அதெல்லாம் அதோட குஞ்சுங்க. ஓ, அந்த பெரிய பறவை எது? அது அன்னப்பறவை. அதோட பெரிய சிறகுகளை பாரு. அது அங்க பாரு, நீர் பறவை. அத பெலிக்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீந்தர பறவைகள்.
ஓ பாத்தியா நானும் அதை முயற்சி பண்ண போறேன். ஐயோ பப்பு ஜாக்கிரத, கண்மணி காப்பாத்து, மூச்சு விட முடியல, காப்பாத்து கண்மணி. ஐயோ பப்பு வா, உன் கைய கொடு, நான் பிடிச்சுக்கிறேன். நன்றி கண்மணி. பாரு அதோட அலகுல மீனை பிடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓ அப்படின்னா அதால நீந்த முடியாது இல்லையா? இல்ல அது நீந்தாது. நீந்திர பறவைகளுக்கு காலில பெரிய தோல் ஒண்ணு இருக்கும், அதனால அதுங்க தண்ணிய பின்னால தள்ளி நல்லா நீந்தும். கால்களில் நான் மூடுவேன், நிலத்தின் மீது நடை நடந்து செல்லுவேன். ஒப்பம் பிடித்திடும் விலங்கு, அன்பாய் நீயும் பழகு. இறக்கை விரித்தே நானும் பறப்பேன், வானத்தில் நானே வட்டமடிப்பேன். சுதந்திரமானவள் தானே, நானே பறவை தானே. வண்ண வண்ண மீன் நானே. அங்க பாரு விசித்திரமான மீன். ஆமா விசித்திரமா தான் இருக்கு. பக்கத்துல போய் அதோட பேரை கேட்கலாமா? வா. அப்புறமா அம்மாவை போல பெருசா வளருவேன். இப்படி சின்ன தவளை குட்டித்தவளை, சின்ன வாலுள்ள குட்டித்தவளை. வாலை ஆட்டி நீரிலே குதித்து ஆடுமே குட்டி தவளை. வளர்ந்திட வளர்ந்திட வாலும் மறையும், அங்கும் இங்கும் தாவிடும் ராஜா. உனக்கு தெரியுமா பப்பு, இந்த விலங்குகள் எந்த பறவை அதை பிடிக்க வந்தாலும் இன்னும் வேகமா குதிச்சு தன்னைத்தானே காப்பாத்திக்குது பப்பு. ஓ ஹே அங்க பாரு, அது என்ன? வா பக்கத்துல போய் பார்க்கலாமா? அது ஆமை பப்பு. அதோட பேரு டிம்பு. அது தொந்தரவு செய்யாத. ஹே டிம்பு, நான் தான் கண்மணி, ஞாபகம் இருக்கா? ஏன் ஓடக்குள்ள ஒளிஞ்சுக்கிற? தைரியமா வெளியில வா. ஹே கண்மணி, உன்ன ஞாபகம் இருக்கு, ஆனா என்கிட்ட ஓடி வந்த அந்த மிருகத்தை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். பாரு பப்பு, பாவம் நீ அத பயமுறுத்திட்ட. டிம்பு பயந்து போய் ஓட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான்.
நீ விலங்குகளை இப்படி எல்லாம் பயமுறுத்த கூடாது, சரியா? இல்ல, நான் அது கூட பேச வந்த அவ்வளவுதான். சரி சரி டிம்பு, இவன் என்னோட நண்பன் பப்பு, ரொம்ப நல்லவன், உனக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டான். பயப்படாத, வெளியே வா. ஓ, வணக்கம். நான் தான் டிம்பு. எனக்கு பயம் ஏற்படும் போதோ இல்ல என்னை ஏதாவது விலங்கு பிடிக்க வரும் போதோ நான் என்னோட இந்த ஓட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்குவேன். அந்த விலங்கு போற வரைக்கும் நான் ஓடுக்குள்ளேயே இருப்பேன். ஓ, யார் உதவியும் இல்லாம நீயே உன்னை காப்பாத்திக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இனிமே நானும் நீயும் நண்பர்கள். ஹே டிம்பு, ஏன் இப்படி மெதுவா நடந்து வர? கொஞ்சம் சீக்கிரமா வாயே. பாரு, நான் இந்த பாரமான ஓட தூக்கிக்கிட்டு நான் நடந்து வரணும். அப்படி இருக்கும்போது வேகமா நடக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். என் கூட நிதானமா நடந்து வாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் மொயில் கூட ஒரு ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சிருக்கேன். இப்போ நிதானமா நடக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். கஷ்டமா இருக்கு. இப்படி நடந்தா என் கால் ரொம்ப வலிக்குது. போதும் போதும், சிரிக்காத. டிம்பு முயலோட எப்படி போட்டியில ஜெயிச்சான்னு நமக்கு சொல்ல போறான். அதுவா, அது ஒரு பெரிய கதை, கேளுங்க. ஒரு நாள் நான் ஒரு முயல் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். முயல் என்ன பார்த்து கேட்டுச்சு, என் கூட ஓட்ட பந்தயத்துக்கு வரியா அப்படின்னு கேட்டுச்சு. உன் கூட வேகமா ஓடுறதுக்கு என்னால முடியாது அண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால என்ன, பரவாயில்ல, அந்த மரம் வரைக்கும் ஓடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த முயல். என்னோட ஓடு ரொம்பவும் பாரமானது, சொன்னா கேளுங்க பந்தயம் வேண்டான்னு அண்ணா கிட்ட சொன்னேன். ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி முயல் வேகமா ஓடிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் களைப்பா இருக்கு, நான் பந்தயத்துல முன்னால இருக்கேன், எப்படியும் ஜெயிக்க போறது நான் தான், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு கீழே தூங்கி போய் பந்தயத்துல ஜெயிக்க போற கனவுல மூழ்கிடுச்சு. அந்த நேரத்துல நான் நிதானமா நடந்து வந்து முயல் தூங்குறத பார்த்து சிரிச்சேன். அப்படி தூங்குறது எனக்கு கிடைச்ச பெரிய வரம்னு நினைச்சுக்கிட்டே நான் ஓட்ட பந்தயத்தை தொடர்ந்தேன். ஆஹா, நானே முதல்ல மரத்தை தொட்டேன். முயல் தூங்கிடுச்சு, தூக்கத்தினால வெற்றியா எழுந்துடுச்சு. தூக்கத்தில் இருந்து எழுந்து, ஓஹோ, நான் என்னைய மறந்து தூங்கிட்டேனே, எப்படியாவது ஓடி போய் நான் பந்தயத்துல ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சது. என்ன மரத்துக்கு பக்கத்துல பாத்துட்டு பாவம் ஏமாந்து போச்சு. நான் சொன்னேன், அகங்காரமும் சோம்பேறித்தனமும் ரொம்ப தீய குணங்கள்னு. அவளுக்கு ரொம்ப சின்ன உருவம், ஆனா கொஞ்சம் வேற மாதிரி இருப்பா. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இவளையும் பயமுறுத்திட்ட,
பாரு, இவளும் ஓட்டுக்குள்ள போயிட்டா. உன் முகத்தை அவ்வளோ பக்கத்துல கொண்டு போகாத. ஓஹோ, இப்போ அவ உன்னை அவ எதிரின்னு நினைச்சு உள்ளே இருப்பா. சரி, நீங்க போயிட்டு வாங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். ஹேவ் எ நைஸ் டே. ஹே, அதோ அங்க பாரு கண்மணி, அந்த பூ மேல ஏதோ அசைது. அங்க போகாத. நீ பயப்படாத பப்பு. அத தாவது பாரு, எனக்கு பயமா இருக்கு. நம்ம போயிடலாம். நில்ல பப்பு, அது பச்சோந்தி. இங்க இருந்து அது என்ன செய்யுதுன்னு பாப்போம். வா வா, பயப்படாத பப்பு. அங்க பாரு, அது மரத்துக்கு மேல போயிடுச்சு. ஹோ, அப்பாடா, இப்போதான் நிம்மதியாச்சு. பப்பு, அத பாத்தியா? அது அதோட நிறத்தை மாத்திடுச்சு. அந்த கல்லு மேல இருந்த போது அது கல்லு வண்ணத்துல இருந்தது, இப்போ பச்சையா இருக்கே. வாவ்! ஆனா எனக்கு அது தெரியவே இல்லையே. அது எங்க உட்கார்ந்திருக்கு? ஹே, எனக்கு தெரியுது. பாரு, இப்போது சிவப்பு வண்ணத்துல இருக்கு. அந்த சிவப்பு பூ மேல இருக்கு பாரு. அப்பா, ஓ ஆமா ஆமா, அத பார்த்தா பயமா இருக்கு. அது ஏன் நிறத்தை மாத்ததுன்னு உனக்கு தெரியுமா பப்பு? தெரியலையே. அது எது மேல இருக்குதோ அந்த நிறத்திலேயே தன்னோட நிறத்தையும் மாத்திக்கும். அதனால அதோட எதிரிகளுக்கும் மத்த விலங்குகளுக்கும் அது சுலபமா பார்க்க முடியாது. இது தன்னை தானே காப்பாத்திக்கிற திறமை. அற்புதமா இருக்குல்ல பப்பு. இது மாயமா இல்ல இருக்கு. எனக்கும் இந்த மாதிரி சக்தி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி, நான் இருக்கும் இடத்தை நீ கண்டுபிடி. கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி, நான் இருக்கும் இடத்தை நீ கண்டுபிடி. மரத்தில் இருக்கையில் பச்சையை மாறுவேன், மண்ணில் இருந்தால் மண்ணிறம் மாறுவேன். மரத்தில் இருக்கையில் பச்சையை மாறுவேன், மண்ணில் இருந்தால் மண்ணிறம் மாறுவேன். இருக்கும் இடத்தின் நிறம் எதுவானாலும் அந்த நிறத்துக்கு மாறிடுவேன். ஹே, வண்ணம் மாறும் இந்த அற்புத சக்தி எதிரி அண்டாமல் காத்திடுமே. நினைக்கல கண்மணி, இத மாதிரி ஏதாவது ஊர்ந்து போச்சுன்னா அத மோந்து பாக்கிறது என் பழக்கம். ஐயோ, பயப்படாத, இது மரவட்டை. இது ஏன் இப்படி சுருங்கி இருக்குன்னு தெரியுமா? அது நகந்துச்சுன்னா அதோட எதிரிகள் அதை தொந்தரவு செய்யும். அதனாலதான் அது சுருண்டு செத்தது போல நாடகமாடுது. அதோட எதிரி போகிற வரைக்கும் இப்படியே இருக்கும். அப்புறம் நிதானமா விரிஞ்சு வெளியே வரும். சரி சரி, அந்த மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்கார்லாமா? கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மரவட்ட விரியும் பாரு. நல்ல யோசனை. நானும் அது விரியறத பாக்கணும். ஹே, பாரு பாரு, அது மறுபடியும் அசைது. நிதானமா விரிஞ்சு போய்கிட்டு இருக்கு. வாவ்! இப்போ மறுபடியும் போய் அத தொடாத பப்பு. இங்க இருந்தே பாரு. இப்ப சந்தோஷமா? அப்பா கடவுளே, இப்போதான் சந்தோஷம் ஆச்சு. ஹே, ஏன் நின்னுட்ட பப்பு? வா, போகலாம். எனக்கு இங்க இருந்து எலும்பு வாசனை வருது, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆஹா, உனக்கு எலும்பு வாசனை எங்க இருந்து வருது? இங்க அந்த மாதிரி எதுவும் காணலையே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாய்கள் ரொம்ப புத்திசாலிகள். அது ரொம்ப தூரத்துல இருக்கிற பொருட்களுடைய வாசனைய கூட மோப்பம் பிடிச்சிரும்.
தூரத்துல இருந்து சத்தம் வந்தா கூட அதுக்கு கேக்கும். ஆமா தெரியும் தெரியும், பூனை கூட அப்படிதான். பாட்டி மீன் வறுக்கறாங்கன்னா பாட்டியோட பூனை அந்த வாசனை பிடிச்சுக்கிட்டு சமையலற கதவு கிட்டயே உட்கார்ந்துகிட்டு இருக்கும். அதுக்கு குடுக்கற வரைக்கும் விடாது. அதோட கண்கள் ரொம்ப கூர்மையானது, எலிகள் எல்லாம் டக்குன்னு பிடிச்சிடும். யார் அது அழுதுகிட்டே இருக்கிறது? எங்க எங்க இருந்து அழுக சத்தம் கேக்குது? ஓ பாரு பாப்பு, அந்த மரம் அழுதுகிட்டு இருக்கு. ஏ மரராஜா, என்ன ஆச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? இந்த நாய் என்ன காயப்படுத்திடுச்சு. அது எலும்ப தேடும் போது என் வேர்களை பிடுங்கி என்ன காயப்படுத்திடுச்சு. ஐயோ என்ன மன்னிச்சிடு. ஆனா இந்த வேர்னா என்ன? சொல்றேன். நீங்க உங்களுக்கு பசி எடுத்தா சாப்பாட சாப்பிடுறீங்க இல்ல, அது மாதிரி எனக்கு வேண்டிய உணவை நானே தயாரிச்சுக்கிறேன். இது என் வேர்கள். இது பூமியோட ஆழத்துக்கு போய் தண்ணீரை தேடி இழுத்து குடிக்குது. அதுக்கப்புறம் சூரிய ஒளியின் உதவியால என் இலைகள் எனக்கு தேவையான உணவை தயாரிக்குது. பச்சை இலைகளோ தலை நிறைக்க, வேர்கள் ஆயிரம் நிலமறைக்க, நிலத்தடி நீரை குடித்திடுவேன், சூரிய ஒளியினை ஈர்த்திடுவேன். கிளையின் மேலே பாரு, பறவையின் கூட ஜோரு, பழத்தை சாப்பிடு நீயும், வேண்டும் என்பாயை இன்னும். இடலினை தருகின்ற மகாராஜா, நானே உங்கள் மரராஜா. ஆஹா பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சுற்றி இருக்கும் ஜீவராசிகள் என்ன சாப்பிடுது எப்படி சாப்பிடுதுன்னு பார்க்கணுமா? ஆமா பார்க்கணும் பார்க்கணும். சத்தம் போடாம அமைதியா இருங்க, ஜாகிரதையா இருங்க. இங்க பாருங்க, என் கிளையின் மேல ஒரு கழுகு உட்கார்ந்துருக்கு. அதையே பாருங்க. இப்ப பாருங்க, அது எப்படி பறந்து வந்து அந்த எலியை பிடிச்சிருக்குங்களா? பாத்தியா பாப்பு? பார்த்தேன், ஆனா எப்படி பிடிச்சதுன்னு சரியா தெரியல. அது ரொம்ப வேகமா பிடிச்சது இல்லையா? ஆமா கழுகு ரொம்ப பெரிய பறவை. பாரு எவ்வளவு உயரத்துல இருந்து அதோட கண்ணுக்கு அந்த எலி தெரிஞ்சிருக்கு. கழுகு, கருடன், ஆந்தைகளுக்கு ரொம்ப கூர்மையான பார்வை இருக்கும். அது மட்டும் இல்லாம அதோட பலமான கால்களால இரைய சுலபமா பிடிக்க உதவும். இங்க பாருங்க, ஆனா சத்தம் போடாதீங்க. அங்க பாருங்க ஒரு பெரிய தவளை. அதையே பாருங்க, என் மேல ஏறிக்கிட்டு இருக்கிற அந்த புழுவை எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்க. ஓ அப்படியா? சத்தம் போடாத. பெரிய தவளைக்கு நீளமான ஒட்டர நாக்கு இருக்கும். இது குதிச்சு போய் நீளமான நாக்கின் உதவியால பூச்சிகளை பிடிக்குது. இப்போ இங்க பாருங்க, ஜாக்கிரதையா பாருங்க, தொடாதீங்க. என்ன இது ஒட்டிக்குது? என் வால ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கு, என்னால எடுக்க முடியலையே. ஐயோ தூரது, அது சிலந்தி வலை. சிலந்தி எப்படி உணவு சாப்பிடுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆஹா உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கே, எங்களுக்கு அதெல்லாம் சொல்றியா? சிலந்தி இப்படிதான் வலைய பின்னுது. அந்த வலைக்கு ஒட்டிக்கிற திறன் இருக்கும். பூச்சிகள் பறக்கும் போது
இந்த வலை இருக்கிறது தெரியாம அதுக்குள்ள வசமா மாட்டிக்குது. அத சிலந்தி சாப்பிடுது. ஓஹோ, சிலந்தி பூச்சிகளை சாப்பிடுமா? ஐயோ, உனக்கு தெரியாதா? எனக்கு மாமிசமும் எலும்பும் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா, உனக்கு அதை சாப்பிட விசேஷமான கூர்மையான பற்கள் இருக்கு. நிஜமாவா? ஆமா, அதுக்கு கோரை பற்கள்னு பேரு. அது மாமிசத்தை துண்டு துண்டாக்க உதவி செய்யுது. அப்படின்னா புலி சிங்கம் எல்லாத்துக்கும் இன்னும் சக்தி வாய்ந்த பற்கள் இருக்கு இல்லையா? அது வெறும் மாமிசம் மட்டும் தானே சாப்பிடும்? ஆமா பப்பு, நீ ரொம்ப கெட்டிக்காரன். இளம்பை கண்டால் நீரோரிடமே எந்தென்வாய், வாலை யாட்டி தின்பேன் அதனை நானே நாய். எலியை பிடித்து தின்றிடுவேனே பசித்தால் தானே, கண்ணை மூடி பாலை குடிப்பேன் நான் பூனை தானே. சத்தம் போடாமல் தின்பேன் புல்லையும் இலையையும் தானே, அமைதியான ஒரு விலங்கான ஆடும் நானே. நன்றாய் மென்று தின்றிடுவேனே காய்ந்தவை கோலையும், உங்களுக்காக பால் கொடுக்கிற பசுவும் நானே. சுலபமா சாப்பிட முடியுது. ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கு! எனக்கும் இந்த மாதிரி பச்சை புல்ல பார்த்தா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். அங்க பாரு, பசுக்கள் புல்ல மேயுது. என்ன என்ன செய்யுது? புல்ல மேயுது அப்படின்னா புல்ல சாப்பிடுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் புல்ல சாப்பிடுதா? ஆமா, உனக்கும் வேணுமா? என்ன சாப்பிடும் சொல்றேன். வண்ண வண்ண அந்த பறவைகள் இரையை தேடி ரொம்ப தூரம் பறக்கும். சில பறவைகள் தானியத்தை சாப்பிடும், இன்னும் சில பறவைங்க பூச்சிகளை சாப்பிடும், சில பறவைகள் மாமிசத்தை கூட சாப்பிடும். மாம்சமா? ஆமா, கருடன், கழுகு, பருந்து இதெல்லாம் வேற விலங்குகளோட மாமிசத்தை சாப்பிடும். எனக்கு இங்க மீன் வாசனை வருது கண்மணி. மீன் வாசனையா? ஐயோ கடவுளே, இந்த வாசனை எங்க இருந்து வருது பாரு. என் வாயில என்ன இருக்குன்னு? மீன் துண்டு. நான் சொன்னல்ல மீன் வாசனை வருதுன்னு. உன் மூக்கு எவ்ளோ மோப்பத்திறனோட இருக்குன்னு இப்போ எங்களுக்கு நல்லா தெரியுது. இங்க யாரு மீன் சாப்பிடுறான்னு நான் இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த கால் தடங்கள் வச்சு மோப்பம் புடிச்சு யாருன்னு சொல்றேன். என் பின்னாடியே வா. சரி சாமி, நீங்க சொல்றதையே செய்யற. பாரு எவ்ளோ சந்தோஷமா எப்படி சாப்பிடுதுன்னு. பாலு, எலி, மீன் இதெல்லாம் பூனைக்கு ரொம்ப பிடிக்கும். கெட்ட குரங்கு, உன்னை என்ன செய்யறன்னு பாரு. ஐயோ, ஹே விடு பப்பு, குரங்கோட சண்டை போடாத, அதுங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். ஓ, வாலை பிடிச்சு நான் தொங்குனா நீ தாங்குவியா? இந்த குரங்குக்கு வேற வேலையே இல்லையா? மரம் ஏறுது, பழம் சாப்பிடுது, மரம் ஏறுது, பழம் சாப்பிடுது, இதேதான் வேலை. ஆமா பப்பு, குரங்குங்க மரம் ஏற விலங்குகள். அதுக்கு பழங்கன்னா ரொம்ப பிடிக்கும்.
அதனாலதான் அது பலவிதமான பழங்களை விரும்பி சாப்பிடும். ஐயோ, இது என்ன சத்தம்? ரொம்ப நேரமா இது கேட்டுக்கிட்டே இருக்கே, யார் அது சத்தம் போட்டு இருக்கிறது? மேல பாரு பப்பு, மரத்து மேல இருந்து உன்னை யாரோ பாக்குறாங்க. ஆமா, அது என்னது? ரொம்ப வேகமா அங்கேயும் இங்கேயும் ஓடுது, ஒரு இடமா உட்காரவே இல்ல. அதுக்கு களைப்பே ஆகாதா? அது அணில். எப்பவுமே அது மரத்து மேலயோ இல்ல மரத்துல இருக்கிற பொந்துகளிலேயோ தான் இருக்கும். அதுக்கு பழத்தோட விதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஐயோ, அந்த விதைகளை அது என் மேல போட்டுடுச்சு. எனக்கு குளிருது, எனக்கு ஒரு ஜாக்கெட் வேணும். அப்பா அப்பா, ரொம்ப குளிருது. இப்ப சூடா ஒரு டம்ளர் பால் சாப்பிடணும் போல இருக்கு. நீ அதிர்ஷ்டக்காரம் பப்பு, உன்னை நீயே உஷ்ணமா வச்சுக்க உன்னோட தோல் உதவுது. ஆமா, மத்த விலங்குகள் எல்லாம் தன்னை தானே எப்படி உடம்ப உஷ்ணமா வச்சுக்குது? அதுங்களுக்கெல்லாம் தோல்ல அடர்த்தியான ரோமங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம தோலோட அடியில ஒரு சதை இருக்கு. இதெல்லாம் அவங்கள உஷ்ணமா வைக்க உதவுது. இப்ப சொல்லு பப்பு, ஆடு தன்னை தானே எப்படி உஷ்ணமா வச்சுக்குது? அதோட உடம்பு மேல இருக்கிற அடர்த்தியான ரோமங்களால தானே. புத்திசாலி பப்பு, உனக்கு எல்லாம் தெரியுது. அப்போ பறவைகள் எப்படி தன்னை தானே உஷ்ணமா வச்சுக்குது? பறவைகளுக்கு சிறகு இருக்கு பப்பு, அதனாலதான் அதுங்க உஷ்ணமா இருக்கு. நாங்கள் பலவித விலங்குகள், உஷ்ணமாயிருக்க வழி சொல்லுவோம். நாங்கள் பலவித விலங்குகள், உஷ்ணமாயிருக்க வழி சொல்லுவோம். நாய்க்கும் பூனைக்கும் தோல் ரொம்ப உறுதி, உள் தினம் ஆடுக்கு தோல் ரொம்ப அடர்த்தி, யானைக்கும் எருமைக்கும் சர்வ வளர்த்தி, பல வகை பறவைக்கு சிறகு வளருதி. நாய்க்கும் பூனைக்கும் தோல் ரொம்ப உறுதி, உள் தினம் ஆடுக்கு தோல் ரொம்ப அடர்த்தி, யானைக்கும் எருமைக்கும் சர்வ வளர்த்தி, பல வகை பறவைக்கு சிறகு வளருதி. நாங்கள் பலவித விலங்குகள், உஷ்ணமாயிருக்க வழி சொல்லுவோம். நாங்கள் பலவித விலங்குகள், உஷ்ணமாயிருக்க வழி சொல்லுவோம்.